எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் ஒருவன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வன்னிய குல சத்திரியனோட தர்மத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறப்பால் நீ சத்திரிய வம்சத்தவன் என்பதை மறவாதே வன்னியனே. உலகில் சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டுவதே உன்னுடைய முதல் கடமையாகும் என்பதை மறவாதே வன்னியனே. நெருப்போடு பிறந்த குலம் நீ, தேகத்தில் தீயாய் தர்மத்தை காத்து நின்ற குலம் நீ, அதர்மத்தை அக்னியால் சுட்டெரிக்கும் குளம் முன்னுடையது என்பதை மறவாதே வன்னியனே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட தூரத்தில் நீ காத்து நிற்கும் தர்மமே உன் வருங்கால இனத்தை மேன்மை கொள்ள செய்யும் என்பதை மறவாதே வன்னியனே. எதற்கும் மஞ்சாதே, ஏனென்றால் நீ வன்னியன். என் நிலையிலும் தர்மத்தில் இருந்து பின்வாங்கிடாதே, ஏனென்றால் நீ சத்திரிய வம்சத்தவன். உன் பிறப்பானது தர்மத்தை காக்க இப்பிரபஞ்சத்தில் உயிராகி உள்ளது. உயிர் போகினும் உன் குல தர்மத்தை இழந்திடாதே வன்னியனே. உன்னை சுற்றி 1000 பேர் சுயநலத்தை மேன்மை என்று சொன்னாலும் திரும்பி நின்று சொல், என் குலம் தர்மத்தை பரிபாலித்த குலம் என்று. ஒருபோதும் அதை மறந்தோ விடுத்தோ என்னால் இவ்வுலகில் சுயநல போக்கில் வாழ முடியாதென கர்ஜனையோடு சொல். சத்திரியனின் வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, குல தர்மத்தை காப்பதற்கும் என்பதை மறவாதே வன்னிய இனமே. அறியாதவன் 1000 சொன்னாலும், புரியாதவன் பொய்யென்று சொன்னாலும், அவன் அறியாமை இருள் போக்கி வெறியோடு சொல், நான் வன்னிய குல சத்திரியன் என்று. வாழ வைப்போம், வளர வைப்போம் வன்னிய குலத்தின் சத்திரிய தர்மத்தை என்பதை மறவாதே வன்னியனே. சத்திரிய வம்சத்தவனா பிறந்தது தர்மம் அல்லடா, சத்திரிய வம்சத்தவனா வாழ்றது தான்டா தர்மம்.